அடே வடக்கன்ஸ், தமிழ்நாட்டுக்கே வந்து எங்களையும் நல்லா ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ரீசனா பாத்தீங்கன்னா மெரினா பீச் போனேன், டயர்டா ஆகி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சீம்பல் வித்துருந்தாங்க. அதாங்க பால்கடமோ, பால்கடமோ எவ்வளவு கிட்ட 30 ரூபா சாரு அப்படின்னா, சரி ஓகே எனக்கு ஒண்ணு கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்கினேன். அவன் உடனே பாத்தீங்கன்னா டம்ளர்ல இருந்து நறுக்கி எடுத்தான். உள்ள இருந்து எடுத்த உடனே கத்தி எடுத்து ரெண்டு பக்கம் கரெக்ட் கரெக்டா கீரல போட்டு என் கையில கொடுத்தான். எல்லாம் தல தலன்னு ஆணுச்சுங்க. அந்த சீம்பால் பால் கடம்பு எடுத்து வாயில போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது பாத்தீங்கன்னா பசுமாடு குட்டி போட்டோன்னு ஃபர்ஸ்ட் வரும் பாத்தீங்கன்னா பால், அந்த பால்ல இருந்து சீரம் பாத்தீங்கன்னா சீம்பால் எப்படி மாடு தனக்கு குட்டி போடுது பால் கடம்புன்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாக்கிறப்ப. ஆனா நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு டேஸ்டாவே இல்ல, எனக்கு மட்டும் இல்ல என் ஃப்ரெண்டுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டாவே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் கடம்பே இல்ல, இது ஒரு மில்க் கடல் பாசி கான்ஃபிளவர் வச்சு மேக் பண்ண ஒரு மாதிரி ஜெல்லி. இது பாத்தீங்கன்னா மோஸ்டா மெரினா பீச் போனீங்கன்னா பிரெக்னன் லேடிஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வாங்கியே தராங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ற வடக்கன்ஸ்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி பறக்க விடுங்க.